வணக்கம் மக்களே, வெல்கம் டு மதின் பிளாக்ஸ். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 90skids மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அன்றைக்கும் ஒரு நாள் நானும் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டினீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்படி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது தான் எங்கள் கண்ணில் ஒரு கடை மாட்டுச்சு. என்ன கடைன்றது பின்னாடி சொல்கிறேன். அந்த 90skids இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து உங்களை சின்ன வயசு ஞாபகத்துக்கு கூப்பிட்டு போவோம், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். 90skids உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப கூட்டமாக நின்றுருந்தாங்க. என்னடா இது, ஸ்கூல் பசங்களாம் கூட்டமாக நின்றுருந்தாங்களே, ஏதோ ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம். போனால் 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு கடை போட்டுருந்துச்சு. இது 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிப்பாட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி, நாங்களும் நிப்பாட்டிட்டு அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே போக சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். வேறு லெவலில் வந்திருக்கு. அப்படியே 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உள்ள கடையில் போய் கேட்டோம். அண்ணன், ஆமாப்பா 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமா அப்படின்னாரு. அப்படி நீங்கள் 90skids சின்ன வயசில் சாப்பிட்டது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னாரு. அப்படியாண்ணா வாங்கண்ணா, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அண்ணா எடுத்துக்கோ. சரி, அப்படியே வீடியோ எடுத்துட்டு அந்த சாக்லேட்லாம் பார்த்தோம், சின்ன வயசில் சாப்பிட்டது. இதுக்குன்னு தனியாக ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காரு, 90skids சாக்லேட்டுன்னு சொல்லி ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த இலந்த பழம், அப்புறம் அந்த மேஜிக் டாய்ஸு, அப்புறம் அந்த ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் அந்த கச்சா மேங்கோ சாக்லேட்டுன்னு ஒன்று வரும், அது எல்லாமே இருந்துச்சு. சரி, அண்ணங்கிட்ட ரேட் கேட்டோம் எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, 10 ரூபாப்பா அப்படின்னாரு, ஒரு பாக்கெட்டு 10 ரூபான்னாரு சொன்னார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவாண்ணா 5 ரூபாய் ஐஸ்கிரீமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி, அப்போ தான் ஒரு தம்பி உள்ளே வந்தார், வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கினாரு. சரி, அதையே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். எப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆமாப்பா 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம், ஒரு கப்பு ஒரு ஸ்கூப்பில் வச்சு தருவோம்ப்பா, 5 ரூபா தாராளமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். நிறைய எங்கள் ஸ்கூல் பசங்க தான் நிறைய வராங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இந்த கடை. ஸோ நீங்களும் 90skids இருந்தால் மறக்காமல் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நாங்கள் ஒன்று பண்ணோம், ஃப்ரெண்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொன்னான். சரி, நானும் அந்த போர்டுக்கிட்ட நின்று ஏதாச்சும் ஒன்று பண்ணேன். சரி, அதை போடாதரா அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. சரி, அவன் போட்டான். சரி, மக்கள் சிரிச்சுட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்களுக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா அந்த சிகரெட் போல இருக்கலாம் அந்த சாக்லேட்டு தான், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.